அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பால்டி கிளாஸில் கிளாஸ் 18 பார்க்க போகிறோம். 18 என்ன பார்க்க போகிறோம்னா, குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ குடியரசுத் தலைவரோட அதிகாரம் பார்த்தோம்னா, நிர்வாக அதிகாரம், நிர்வாக அதிகாரம், குடியரசுத் தலைவர் அதிகாரம், நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நீதி அதிகாரம், மன்னிப்பளிக்கும் அதிகாரம், நிதி அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரம், வேற என்ன சொல்லலாம், ராஜதந்திர அதிகாரம், ராஜதந்திர அதிகாரம், அதேமாரி சிறப்பு அதிகாரம், சிறப்பு அதிகாரம், இந்த மாதிரி அதிகாரங்களாம் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களாக இருக்கு. இப்போ ஒவ்வொரு அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று நிர்வாக அதிகாரம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம், குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம். அதில் ஆர்டிக்கல் 77(1), ஆர்டிக்கல் 77(1) என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரின், அதாவது நாட்டின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும், நாட்டின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் குடியரசுத் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ளப்பட வேண்டும். நாட்டின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் யாருடைய பெயரில் மேற்கொள்ள வேண்டும், குடியரசுத் தலைவரின் பெயரிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 77(1). அப்படி அவர் பாருங்க, அந்த நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி யார் யார் நியமனம் செய்கிறார் பாருங்க, குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறாரு, பிரதமர் பரிந்துரையும் பேரில் அமைச்சர்களை நியமனம் செய்கிறாரு, மாநில ஆளுநர்களை நியமனம் செய்கிறாரு, அதேமாரி யூனியன் பிரதேச லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநர்களை நியமனம் செய்கிறாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறாரு, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறாரு, அதேமாரி இந்திய அரசு தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்கிறாரு, இந்திய அரசு தேர்தல் ஆணையரை நியமனம் செய்கிறாரு, தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமனம் செய்கிறாரு, அட்டர்னி ஜெனரலை நியமனம் செய்கிறாரு, அதேமாரி பிற நாடுகளுக்கான தூதுவர்களை, பிற நாடுகளுக்கான தூதுவர்களை நியமனம் செய்கிறாரு, பிற நாடுகளுக்கான தூதுவர்களை நியமனம் செய்கிறாரு. ஸோ இது வந்து குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரத்துக்கு கீழே வருகிறது. இவங்களாம் நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி யார் யாரையெல்லாம் நியமனம் செய்கிறாருன்னு பாருங்க. அடுத்து பாருங்க, சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு மத்திய பாராளுமன்றத்தில் என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு பாருங்க. மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றிருப்பவர் யாரு, குடியரசுத் தலைவர். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றிருப்பவர் குடியரசுத் தலைவர். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யார் கலைப்பா, குடியரசுத் தலைவர் கலைப்பாரு. அதேமாரி பாருங்க, நாடாளுமன்றத்தை கூட்டவோ ஒத்திவைக்கவோ அதிகாரம் பெற்றிருப்பவர் குடியரசுத் தலைவர். ஸோ நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவர் கூட்டவோ ஒத்திவைக்கவோ, நாடாளுமன்றத்தை கூட்டும் அதிகாரம் பெற்றிருப்பவர் அல்லது ஒத்திவைக்கும் அதிகாரம் பெற்றிருப்பவர் யாரு, குடியரசுத் தலைவர் தான். அதேமாதிரி குடியரசுத் தலைவர் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 85. அதேமாதிரி குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 முறை, ஆண்டிற்கு 2 முறை குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுவார், ரைட்டா. ஸோ அதேமாதிரி 86, ஆர்டிக்கல் 86 என்ன சொல்லும் பாருங்க, குடியரசுத் தலைவரானவர் முதல், அதாவது ஒரு அரசு செலக்ட் ஆகி வருது, தற்போது கூட நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போது, அதுக்கப்புறம் ஒரு அரசு அமையும், அந்த அரசின் முதல் கூட்டத்தில் பங்கெடுத்து பேசுவார், அரசின் முதல் கூட்டத்தின், புதிய அரசின் முதல் கூட்டத்தில் பங்கெடுத்து பேசுபவர் குடியரசுத் தலைவர். 86. அதுமாதிரி 86 பாருங்க, ஆண்டின் ஒவ்வொரு முதல் கூட்டத்திலும், வருஷத்துல நாடாளுமன்றம் குறைந்தபட்சம் 2 முறை கூடப்பட வேண்டும், 3 முறை கூடும், அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் கூட்டத்தில், ஆண்டின் முதல் கூட்டத்தில், 86 என்பது புதிய அரசின் முதல் கூட்டத்தில், 87 என்பது ஆண்டின் முதல் கூட்டத்தில் பங்கெடுத்து பேசுபவர் குடியரசுத் தலைவர். அதேமாதிரி பாருங்க, மாநிலங்களவைக்கு கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படும் 12 நபர்களை நியமன உறுப்பினர்களாக நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றிருப்பவர் குடியரசுத் தலைவர். அதேமாதிரி பார்த்துக்குங்க, மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியனை நியமனம் செய்வார் குடியரசுத் தலைவர். அப்படி சொல்லக்கூடிய விதி 331. மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அப்படி சொல்லக்கூடிய விதி 80(3). இந்த 331 என்பது ஆங்கிலோ இந்தியனுக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம் அளித்தல்,
அது வந்து 104வது சட்ட திருத்தின்படி நீக்கம் செய்யப்பட்டுருச்சு. சரியா? ஸோ 123 என்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா, அவசர சட்டம், அவசர சட்டம், அதாவது சட்டம் போடுவது நாடாளுமன்றம், நாடாளுமன்றம் கூடாத போது அவசர சட்டங்களை இயற்றுபவர் குடியரசுத் தலைவர் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 123. அப்படியே அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் போடுவார், அவசர சட்டத்தை யாரு இயற்றுவார், குடியரசுத் தலைவர் இயற்றுவார் அப்படின்னு 123 சொல்லுது. அப்படி அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் போட்டுட்டாரு, அதான் யார்கிட்ட அப்ரூவல், யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னா நாடாளுமன்றத்திட்ட ஒப்புதல் வாங்கணும். அப்படி எத்தனை எவ்வளோ நாளுக்குள்ளே வாங்கணும்னா 6 மாதத்துக்குள்ளே வாங்கணும், அல்லது நாடாளுமன்றம் கூடியதிலிருந்து 6 வாரத்திற்குள் ஒப்புதல் பெற வேண்டும். இப்போ ஒரு ஓல்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அவசர சட்டத்தின் ஆயுட்காலம் 6 மாதம், ஆப்ஷன் பி 6 வாரம், ஆப்ஷன் சி 6 மாதமும் 6 வாரமும். ஸோ அவசர சட்டத்தின் ஆயுட்காலம்னா 6 மாதமும் 6 வாரம் தான் அடிக்கும். அதேமாதிரி நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு வரும். ஸோ நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பவர் குடியரசுத் தலைவர் அப்படி சொல்லக்கூடிய விதி 111. நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிப்பவர் குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய விதி 111. இதெல்லாம் மத்திய பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற அதிகாரம். அடுத்த அதிகாரம் என்ன அதிகாரம், நிதி அதிகாரம், நிதி அதிகாரம். சரிங்களா? ஸோ நிதி அதிகாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மானிய கோரிக்கை, மானிய கோரிக்கையை வந்து இவருடைய அனுமதி இல்லாமல் வர முடியாது, மானிய கோரிக்கை இவருடைய அனுமதி இல்லாமல் வர முடியாது. அதேமாதிரி நிதி மசோதா, நிதி மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி வேண்டும், அது வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதிகாரம். ஒரு மசோதா நிதி மசோதாவா என முடிவெடுப்பவர் மக்களவை சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் ஒரு மசோதா நிதி மசோதாவா என முடிவெடுப்பார். அந்த நிதி மசோதா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். இதிலே 3 விஷயங்களை பார்த்துக்கணும். நிதி மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் முன் அனுப்பி வேண்டும், ஒரு மசோதாவா நிதி மசோதாவா என முடிவெடுப்பவர் குடிய சபாநாயகர், அதேமாரி நிதி மசோதா மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும், நிதி மசோதாவுக்கு கொண்டு வர முடியும். சரியா? ஸோ ஆர்டிகல் 112 என்னன்னா, நிதிநிலை அறிக்கை, வருஷத்தோட பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடியது. 280 நிதிக்குழு, 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதிக்குழுவினை அமைப்பவர், ஆர்டிக்கல் 280 நிதிக்குழுவை அமைப்பவர் யாரு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான், 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதிக்குழுவினை அமைப்பார். சரியா? ஸோ இது அதேமாரி பார்த்துட்டோம்னா, மானிய கோரிக்கை, மானிய கோரிக்கை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுமதி வேணும், மானிய கோரிக்கை குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி பெற்ற பின்னே மானிய கோரிக்கை செயல்படுத்தப்பட முடியும். இது வந்து குடியரசு. அதேமாதிரி அவசர கால நிதி, அவசர கால நிதியை பயன்படுத்தும் அதிகாரம் பெற்றிருப்பவர், அவசர கால நிதியை பயன்படுத்தும் அதிகாரம் பெற்றிருப்பவர் குடியரசுத் தலைவர். இதெல்லாம் குடியரசுத் தலைவரோட நிதி அதிகாரத்துக்கு கீழே வரும், நிதி அதிகாரத்துக்கு கீழே வருகிறது. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறது மன்னிப்பளிக்கும் அதிகாரம். ஸோ அடுத்த அதிகாரம் மன்னிக்கும் அதிகாரம், மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரோட நீதி அதிகாரத்தின் கீழே மன்னிக்கும் அதிகாரம் 72 வருகிறது. இந்த மன்னிக்கும் அதிகாரம் என்னன்னா, ஒரு தண்டனை, ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட தண்டனையை கூட்டவோ குறைக்கவோ ரத்து செய்யவோ நீக்கவோ அதிகாரம் பெற்றுப்பவர் குடியரசுத் தலைவர். ஒருவருக்கு ஒரு தண்டனை இருக்கு, மரண தண்டனையா குறைக்கலாம், ஆயுள் தண்டனையை கூட்டலாம், அதாவதுனா ரத்து செய்யலாம். இந்த ஒரு தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம், மன்னிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, குடியரசுத் தலைவர் தான் இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய விதி 72. அப்படி சொல்லக்கூடிய விதி எத்தனா விதி, விதி 72. சரிங்களா? ரத்து, அதாவது மரண தண்டனை கூட இவர் ரத்து செய்யலாமா குடியரசுத் தலைவர் நினைச்சோம்னா, ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு அவருடைய தண்டனையை நீக்கம் செய்து கொள்ளலாம். அப்படி சொல்லக்கூடிய விதி 72. அப்படி சொல்லக்கூடிய விதி 72. அடுத்து இதில் வந்து நெருக்கடி நிலை அதிகாரம், இதில் நெருக்கடி நிலை அதிகாரம் இருக்குது. குடியரசு நெருக்கடி நிலையினை பிரகடனப்படுத்துபவர் குடியரசுத் தலைவர். நெருக்கடி நிலை அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரத்தில் பார்த்தோம்னா 3 வகையான நெருக்கடி நிலை இருக்குது. விதி 352 என்பது தேசிய நெருக்கடி, ஒரு நம்மளுடைய
நாட்டிற்கு முழுமையாக போடப்படக்கூடிய நெருக்கடி, தேசிய நெருக்கடி. ஸோ இந்த நெருக்கடியை பிரகடனப்படுத்துவார், அனௌன்ஸ் பண்ணுவார் குடியரசுத் தலைவர். அதேமாரி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு மட்டும், போடக்கூடிய நெருக்கடி மாநில நெருக்கடி. ஸோ அந்த மாநில நெருக்கடி யார் பிரகடனப்படுத்துவார்? குடியரசுத் தலைவர் தான் பிரகடனப்படுத்துவார். மாநில அரசு கலைப்பு பற்றி சொல்லக்கூடிய விதி 356. மாநில அரசு கலைப்பு பற்றி சொல்லக்கூடிய விதி 356. 360 நிதி நெருக்கடி. இப்போ பாருங்க, தேசிய நெருக்கடி நம்ம நாட்டில் 3 முறை வந்திருக்கு. 1900 சீனா போரின் போது ஒரு முறை, அடுத்து பாகிஸ்தான் போரின் போது, 1962 சீனா போர், 1971 பாகிஸ்தான் போர், அதுக்கப்புறம் 1975 உள்நாட்டு கலவரத்தின் போது 3 முறை தேசிய நெருக்கடி வந்திருக்கு. மாநில நெருக்கடி ஒவ்வொரு நிறைய மாநிலத்தில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாநில நெருக்கடியை சந்தித்த மாநிலமான பஞ்சாப்பு. இப்போ இது நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4 முறை மாநில நெருக்கடி போட்டிருக்காங்க. தேசிய நெருக்கடி போட்டாச்சு, மாநில நெருக்கடி போட்டாச்சு, ஆனால் நிதி நெருக்கடி இது வரைக்கும் நம்மளுடைய நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் குடியரசுத் தலைவரோட நெருக்கடி நிலை அதிகாரத்துக்கு கீழே வருது. அடுத்து பார்க்கக்கூடிய அதிகாரம் பார்த்தோம்னா ராஜதந்திர அதிகாரம். இந்த ராஜதந்திர அதிகாரத்தின் படி பார்த்தோம்னா சர்வதேச ஒப்பந்தங்கள் குடியரசுத் தலைவரின் பெயரில் மேற்கொள்ளப்பட வேண்டும். 299 சொல்லும் ஆர்டிகல். 299 நம்ம நாட்டு மேலே சர்வதேச பிற நாடுகளும் இரு நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சுன்னா குடியரசுத் தலைவரோட பெயரிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய விதி 299. பிற நாட்டுக்கான தூதர்களை நியமனம் செய்வர் யாரு? குடியரசுத் தலைவர். சரியா? ஸோ இது வந்து ராஜதந்திர அதிகாரத்தின் கீழே வருது. அடுத்து குடியரசுத் தலைவரோட சிறப்பு அதிகாரம். என்னன்னு பாருங்க, 361 இந்த விதி என்ன சொல்லும் பாருங்க. 361 இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய செயல்களை செய்ய வேண்டும் என எண்ணுவதில் குடியரசுத் தலைவர் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய இல்லை. வந்து ஒரு அதிகாரி ஒரு வேலை செய்யலாட்டினா ஏன் செய்யலை அப்படின்ட்டு கோர்ட் வந்து அவரை கேள்வி கேட்கும். ஆனால் தான் வேலையை நீ எதுக்கு செய்யலை அப்படின்ட்டு குடியரசுத் தலைவரை எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. இது குடியரசுத் தலைவர் வழங்கப்பட்ட, குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரம். இந்த சிறப்பு அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி 361. இதே விதி தான் ஆளுநரின் சிறப்புரிமை அதிகாரம், 361 வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களை பற்றி பார்க்குறோம், பார்த்துட்டோம். ஸோ வந்து கொஞ்சமாக கவனிங்க, உறுதியாக உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பாடத்துக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிங்க. இருக்கக்கூடியது கம்மியான நாட்கள் தான், 80 நாட்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த நாட்களை திட்டமிட்டு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக வரும். எதற்கும் பயப்படாதீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் வைக்காதீங்க. உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை வைங்க. உங்களால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கைக்கு போகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, படிக்கணும், உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது போல் உங்களுக்கு நிச்சயமாக வேலை வந்து சேரும். உங்களுக்கு கூடிய விரைவில் அரசாங்க வேலை கிடைக்க இந்த கணியன் குடும்பம் உங்களை மனதார வாழ்த்துகிறது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.